அதுக்கு பதிலாக தனியாக ஒரு ஃபியூட்டர் போட்டாச்சிருக்கோம். அவர் தான் சோகம் சொல்லுவார். நான் கூட அண்ணா வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், அவங்க வீட்டுக்கு வாங்க பல்லாரம். இது ஒரு குறிப்போ அதனால் வந்து பத்து நாளாக நடந்துட்டு இருக்கேன். நான் கேட்குற கேள்விங்கெல்லாம் நீங்கள் என்னென்ன பேர் அவாயின் வரேன் எதெல்லாம் முடிவெடுக்கிறாங்க. குறிப்பாக இந்த வரலாறு கண்ட அவருக்கு என்ன நம்முடைய வரலாறு
முதல் பணியை ஒன்று செய்யப்படுகிறார். பேச்சுக்கு கடைசி இடம் தான், அதுல தலையாக துண்டாக நாம் புரிந்து கொண்டிருப்பது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு நாள் மாதங்களிலே வரும் சிறப்பு நாட்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருவற்றியூர் வரை சென்று நாம் உணவு பட்டண கடைகளை வருகிறோம். பணியை செய்வதால் தான் எல்லா சன்மார்க்க பெரியவர்களும், பெரியவர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள், பொதுமக்கள் கூட வடநூரிலே ஒரு தர்மச்சாலை, அது உலக புகழ் பெற்றது. சென்னையிலே ஒரு தர்மச்சாலை பொதுமக்களிடையே புகழ் பெற்றது. இந்த வரலாற்று அளவுக்கு நானும் தொண்டு செய்யும் ஒரு நிறுவனம் சன்மார்க்க பெரியவர்கள் தான் இதற்கு பெரிய சொத்து. நம்முடைய நாடிமுத்து ஐயா போன்றவர்கள் வருகை புரிந்திருக்கும், நம்முடைய மகேந்திரன் ஐயா போன்றவர்கள் நல்லாதவர்கள் தான் இதற்கு பெரிய சொத்து. எல்லா நிகழ்வுகளும் இங்கே நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் பசியாற்று விகிதம் முதல் சத்விசாரம் அல்லது எல்லா ஆண்டு நிகழ்ச்சிகளும் ஐப்பூச விழா, ஏழு நாள் விழாவை காணும் பெருமானாருடைய திருநாமத்தை கூறிக்கொண்டிருக்கும் ஒரே நிறுவனம் சென்னையில் உள்ள நம்முடைய வல்லநாத கொண்டிருந்த ஏழு நாள் விழா காலை முதல் இரவு வரை. அதுல முக்கியமானது பசியாற்று திருவிழா. இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து இப்ப நம்மளாம் சாப்பிடுறது பெருசு இல்ல. சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிற கூட்டமே ஒண்ணு. நானே சுவாமியிடம் போன வருஷம் தான் பாருங்க, போன வருஷம் தான் நான் சொன்னேன், சாமியில ஏழு நாள் இடம் ரொம்ப சிரமமா இருக்கு, பொருள் மட்டும் இல்ல இதுக்கு வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஏழு நாள் விழாவுக்கு குறைஞ்சது ஒரு 2 மாசம் 3 மாசம் வேலை செய்தா இருக்கு. நம்ம இதை இப்படியே வேணா அப்படியே வேணாம், ஒரு 3 நாள் விழாவை வச்சுக்கலாம். வெள்ளி சனி ஞாயிறு வச்சுட்டு சிறப்பா செய்யலாம். விழாவை போனா நீங்க சுருக்கிக்கீங்க, ஆனா இந்த 7 நாள் சாப்பாடு போற வேலை மட்டும் நீங்க சுருக்கவே கூடாது. 7 நாளைக்கு சாப்பாடு போட்டு ஆயிரம் பசியாக்கி நடந்தே ஆகணும். ஏன்னா இத நம்பியே வரலாறு மெசப்பா இருக்கிற தைப்பூசத்துக்கு 7 நாள் நல்ல உணவும் சிறப்பான உணவும், வெறும் பசிக்கு மட்டுமல்ல ருசியான அருசுமையான உணவுன்றது எல்லோருடைய மனதிலும் பதிவாகி இருக்கிற நிலையில அவர்கள் எந்த நிலையிலும் ஏமாற்றம் அடைக்கிறாங்க. அந்த நிலையில வறுமைக்க உள்ள நாள் விட 4 நாள் விட தைப்பூச விழா 7 நாள் விட இப்படி எந்த பெருமாள் சம்பந்தப்பட்ட எல்லா விழாக்களுமே சீரும் சிறப்புமாக நடைபெறும் தொண்டு நிறுவனம். இதற்கு எல்லா காரணமே நல்லாதவர்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். நம்முடைய மகேந்திரன் ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவரும் அவ்வப்பொழுது நாம் கேட்ட போதெல்லாம் அல்லது சிறப்பாக போக வேண்டும் என அவர் நினைத்த போதெல்லாம் நம்முடைய தொழிலாளர்களுக்கு அவர்தான் எல்லா உதவியும் அவரும் அவருடைய தொழிலாளர் அவர்களுக்கு சிறப்பாக இன்றைய காலை நிகழ்வுக்கு நம்முடைய தொண்டு நிறுவனத்தில் இருந்து நல்லாதவர்களுடைய ஐயா பொன்முடி ஐயா அவர்களே நான் மேலேக்கழுகிறேன். ஐயா அவர்களுக்கும் மிகச்சிறந்த முறையில பல விஷயங்களில உடல் உழைப்பு பொருளாளர் என பல நிலையில நல்லாதவர்களையும் அவருக்கும் நன்றி கூறுகிறேன். அவரையும் மேலே கழித்து இப்பொழுது நல்லாதவர்களை சிறப்பு செய்கிறேன்.
தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. இன்றைய தினம் எப்படி ஆயிடுச்சுன்னா நல்லாதவர்களுடைய சங்கமம் ஆயிடுச்சு. அவர்களை விட்டே சிறப்பு செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கு. திருமதி பாலா அம்மையார் அவர்களுக்கு பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி நல்லா இருவாருடைய பல விதங்களிலே நமக்கு உதவி கொண்டிருக்கும் அம்மையாவர்களுக்கு அறப்படி தூங்குகிறது மாதிரி ஐயா அவர்களை பயணம் புரிந்து Thank you.